ஓம் அகத்தீசாய நமோ, ஓம் நந்தீசாய நமோம், திருமூல தேவாய நமோம், கரூர் தேவாய நமோ. உற்சாகம் காலந்தாழ்த்தாது இருத்தல், மறதி இல்லாத இருத்தல், சோம்பல் இல்லாத இருத்தல், தூக்கம் இல்லாத இருத்தல், இந்த நான்கும் ஜென்மத்தை கடைத்தெட்டுவதற்கு தடையாக இருப்பது. அதை உடைத்து வெற்றி காணுகின்ற வல்லமை ஞானிகளுக்கு உண்டு. நானே தவம் புரிந்தேன், நான் நிலைத்தீர், அம்பளவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டான் ராமலிங்க. நானே தவம் புரிந்தேன், அவைய என்ன வந்து தடுத்து ஆட்கொண்டான். நானே தவம் புரிந்தேன், நான் நிலைத்தீர், உலக மக்களே, நானே தவம் புரிந்தேன், நான் நிலைத்தீர், அம்பளவன் தானே வந்து தடுத்தாண்டான். என்னை அவன் தடுத்தான். என்னுடைய முன் செய்த வினை காரணமாக நான் காமுகனாக இருந்தேன், பொய் சொல்வனாக இருந்தேன், ஒவ்வொன்றிலும் தடுத்து ஆட்கொண்டான் என்னை. இந்த செயல் வினை சூழும், வினை சூழ்ந்தால் நட்டேன் நான் கேட்டான், பிறவி வந்துருமே மகனே, அதுக்காக அவனை தடுத்தேன். என்னுடைய செயல்பாடு எனக்கு பிறவிக்கு உண்டு கொண்டுகின்ற என் பிறவியை பிறவிக்கு காரணமான செயல் நான் செய்யும் போதெல்லாம் என்னை தடுத்து நிறுத்தியவன் ஆசான் அகத்தீசன் திருமொழி தேவன். இந்த செயல் பிறவிக்கு காரணமாகும், இந்த பேச்சு பிறவிக்கு வினை பிறவிக்கு காரணமாகும், ஆகவே இந்த செயலை நீ விட்டுவிடு என்று அவன் என்னை தடுத்து ஆட்கொண்டான். நான் எதை புரிந்தேன், நான் எடுத்தேன், அம்படவன் தானே வந்து எடுத்தான், என்பால் என் கருணை என்றேன். நானும் ஒரு இரண்டும் சத்தும் அசத்தும் சேர்ந்தவன் தானே, என்பால் கருணை கட்டன் தான் நியாயம்னா. முன் செய்த நல்வினை இருக்கு, அது என்ன என் நல்வினை என்றான். என் திருவடியை நீ பற்றியிருக்கின்றாய், என் பெருமைகளை பேசியிருக்கின்றாய், பெரியொரு மணமகளின்படி நடந்து கொண்டாய், அதுவே நல்வினை. அதனால் தான் உனக்கு இந்த அருள் செய்கிறோம் என்றால், நீ தவறு செய்யும் போதெல்லாம் காமி விகாரத்தாலோ அல்ல வேறு வேறு வகையான குணைக்கடுகளாலோ நீ தவறு செய்யும்போது தடுத்துனை ஆட்கொண்ட நோக்கமே பெரியோர்கள் திருவடியை பூஜை செய்திருக்கின்றாய்.